கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகேரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் சூழ்நிலையின் நிமித்தம் சிறைப்பட்டு இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? சிறையிருப்பின் மத்தியிலும் சூழ்நிலைகள் எல்லாம் தனக்கு எதிராக அமைந்திருந்தாலும் ஒருவருக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் அவருக்குள் விசுவாசம் இருக்கிறது என்று அர்த்தம். கடினமான சூழ்நிலையை ஜெயமாக கடந்து வெளியே வரும்படி தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் நிச்சயம் அறிந்திருக்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கையில் உள்ள தேவைகளை குறித்து தேவனிடம் ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எதிர்பார்க்கும் நிலைமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்பிக்கையோடு இருங்கள். காரணம், எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். தேவன் மீது நம்பிக்கையாயிருங்கள், இரட்டிப்பான விதத்தில் திரும்ப மீட்டு கொடுப்பேன் என்று இந்த வசனத்தில் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவன் ஒன்றை மீட்டு கொடுக்கும் போது அது முன்பு எப்படி இருந்ததோ அந்த நிலையில் அவர் மீட்டு கொடுப்பதில்லை, அதை தாண்டி முன்னிருந்த நிலையை காட்டிலும் மேலான ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு செல்லுவார். ஆகவே சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ள விடாதீர்கள். சிறையிருப்பின் மத்தியிலும் நம்பிக்கையுடையவர்களாய் வாழுங்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் தான் இருக்கிறார். அவர் இரட்டிப்பான நன்மையை தருவார், அது இன்றைக்கே தருவார். ஆமேன். ஜபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி வாக்கு பண்ணியிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சிறையிருப்பின் மத்தியிலும் நம்பிக்கையோடு வாழும்படி கிருபை தாரும். எங்களை குறித்த உம்முடைய நல்ல திட்டங்களை நிறைவேற்றி அருளும். நாங்கள் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை நிறைவாய் ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.